ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகளை கொண்டு வரும் இந்த மாதங்க. உங்களுக்கு 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன், 6வது வீட்டின் சூரியன், சனி மற்றும் குரு மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சில சவால்களை உருவாக்குங்க. ஆனால் பிப்ரவரி 21 முதல் ஜாதகத்தில் 7வது வீட்டில் சுக்கிரன் பெயர்ச்சி இருக்காருங்க. உங்கள் பணித்துறையில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க தொடங்க. நீங்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட கல்வி கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகளை தருங்க. நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குங்க. அப்படி கடினமாக உழைத்து செயல்பட்டீங்கன்னா நல்ல கடமைகளையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பெயர் எடுக்கலாங்க இந்த மாதம். அதே மாதிரி உங்கள் படிப்பில் இருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது சரிவு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. அதை நினைவில் கொண்டு சரிவர செய்துட்டு வாங்க மாணவர்கள். அதே மாதிரி நீங்கள் உயர்கல்விக்கு முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் பயனளிக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை பற்றி உங்கள் மனம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. 4வது வீட்டில் கேது இருக்கனால உங்கள் குடும்பத்தில் விலகி வைத்திருக்கும், நீங்கள் தனியாக இருப்பீங்கன்னு உங்களை யாரும் கவனிக்கலைன்னு நீங்களே அதை உணர்வீங்க. அந்த நேரத்தில் உண்மையான நிலை என்னென்னா வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் உற்று நோக்கினால்தான் உங்களுக்கு தெரியும் நீங்க குடும்பங்களோட இணைந்து இருக்கீங்கன்ட்டு. காதல் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் உறவில் சில பொருந்தக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் சிலர் உங்கள் உறவில் தலையிடக்கூடுங்க. ஆனால் அவர்கள் உங்கள் நண்பர்களா அல்லது உங்கள் உறவினர்களா இருந்தாலும் உங்கள் உறவில் தலையிடுவதை தடுக்க வேண்டுங்க. இல்லையென உங்கள் உறவில் பிரிவின நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் திருமணம் செய்திருந்தால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பரஸ்பர முரண்பாடு குறைவாக இருக்குங்க. ஒருவருக்கொருவர் பேசுவதன் மூலம் மட்டுமே உறவு வலுப்படுங்க. பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு கலவையான முடிவுகளை தருங்க இந்த மாதம். ஆனால் வருமானம் அதிகரிக்கும், இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனாலும் செலவுகளும் அதே மாதிரி இருக்குங்க. இது உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். உங்கள் பொருளாதார நிலைமை மிகுந்த கவனத்தோட கையாள முயற்சிக்கணுங்க. ஆனாலும் இந்த மாதம் இறுதிக்குள்ள நீங்கள் ஒரு செல்வத்தை பார்க்கலாங்க. உடல்நலம் குறித்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மிகவும் பலவீனமாக இருக்கிறனால நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சனி குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறனால உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஒரு பெரிய சிக்கலே ஏற்படலாம். அதனால் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணுங்க. ஏதாவது பிரச்சனைனா உரிய மருத்துவரை பார்த்து தக்க நடவடிக்கை எடுத்துக்கணுங்க.